தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா சிவமேதான் பெரிதென்று உணர்ந்து கொண்டேன், சிவமேதான் பலம் என்று உணர்ந்து கொண்டேன், சிவமேதான் உறவென்று உணர்ந்து கொண்டேன், சிவமேதான் உயிர் என்றும் உணர்ந்து கொண்டேன். அந்த சிவமே பலம் என்பது எப்பார் என்று சொன்னால், முதலில் நான் ஒரு சின்ன கதையை சொல்லப் போகிறேன். மனம் என்னும் கோட்டை மனிதனையே ஆளுமடா, மறைந்திருக்கும் பேர்களெல்லாம் மந்திரிகள் ஆவரடா. மனம் என்னும் கோட்டை மனிதனையே ஆளுமடா, மறைந்திருக்கும் பேர்கள் எல்லாம் மந்திரிகள் ஆவரடா. உறவென்றால் ஒரு கதவு, பகை என்றால் ஒரு கதவு, உள்ளத்து நினைவெல்லாம் உன் கோட்டை கதவாகும். உறவென்றால் ஒரு கதவு, பகை என்றால் ஒரு கதவு, உள்ளத்து நினைவெல்லாம் உன் கோட்டை கதவாகும். குறுநில மன்னர் இருந்தார். அவரை நோக்கி எதிரி மன்னன் படையெடுத்து வரப்போவதாக உளவுத்துறை செய்திகள் வந்தன. இதனால் அந்த மன்னன் உதவி பெறும் பொருட்டு 4 தூதர்களை தேர்வு செய்து பக்கத்து நாட்டுக்கு அனுப்புகிறார். ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு வேலையை செய்து வரும்படி ரகசியமாக கூறி அனுப்புகிறார். தூது புறப்படும் போது 3 அரண்மனை ஊழியர்களிடம் கேட்கின்றனர், எங்களுக்கு அதிகாலையில் புறப்படுவதால் காலை உணவு வேண்டுமே என்று. சரி, உங்களுக்கு காலை உணவு கொடுக்கிறோம், எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்கிறார். ஒருவன் மட்டும் காலை உணவை எடுக்காமலே செல்கிறார். வேண்டாதார் நினைவுகளே அரங்கத்தின் கதவாகும், வெறுத்து வெறுத்து ஒதுக்குகையில் வெறி கொள்வார் உள்வருவார். வேண்டாதார் நினைவுகளே அரங்கத்தின் கதவாகும், வெறுத்து வெறுத்து ஒதுக்குகையில் வெறி கொள்வார் உள்வருவார். தானாக திறந்திருக்கும் கதவே நல் உறவாகும், தானாக திறந்திருக்கும் கதவே நல் உறவாகும். தடுமாறும் உறவுகளே தடுப்புள்ள அரணாகும், தடுமாறும் உறவுகளே தடுப்புள்ள அரணாகும். காலையில் உணவு நேரம் வருகிறது. எல்லோரும் ஓரிடத்தில் அமர்ந்தனர். 3 சாப்பிடப் போகும்போது, ஏனப்பா நீ உணவு எடுத்து வரவில்லையே, நாங்கள் உனக்கு கொஞ்சம் கொடுக்கட்டுமா என்று கேட்கிறார்கள். இல்லை சகோதரர்களே, எனக்கு உணவு வரும் என்கிறார். என்ன உணவு, எங்கிருந்து வரும்? இல்லை, எனக்கு தோசை வரும் என்கிறார். பார்த்தால் அவன் எதிரிலே தோசை வந்து விடுகிறது. அவனும் உணவை அருந்துகிறான். வேறாக தெரியாத உறவெல்லாம் உணையாளும், வேண்டியவர் துணையெல்லாம் உள்வந்தே நமையாளும்.
வேறாக தெரியாத உறவெல்லாம் உணையாளும் வேண்டியவர் துணையெல்லாம் உள்வந்தே நமையாளும் யார் இங்கே காவலடா யார் இங்கே ஒற்றனடா யார் இங்கே காவலடா யார் இங்கே ஒற்றனடா யார் உளவை யார் சொல்வார் யார் அறிவார் யாரையடா யார் உளவை யார் சொல்வார் யார் அறிவார் யாரையடா கோட்டையிலே கன்னியர்கள் ஆடுமிடம் பல உண்டு கோடையிலே இழைப்பார குளிர் நிலவு துறையுண்டு கோட்டையிலே கன்னியர்கள் ஆடுமிடம் பல உண்டு கோடையிலே இழைப்பார குளிர் நிலவு துறையுண்டு வேட்டையிலே நாம் அடைந்து வெற்றிகளை கொண்டாட வேட்டையிலே நாம் அடைந்து வெற்றிகளை கொண்டாட வேதனையை பரிமாறி ஒப்பாரி பாடி அழ வேதனையை பரிமாறி ஒப்பாரி பாடி அழ உணவருந்தி முடித்ததும் நால்வரும் புறப்பட்டு தொடர்ந்து செல்கின்றனர். மதிய வேளை வந்தது. மதிய உணவுக்கு என்ன செய்வது என்ற வினா எழுந்தது. ஒரு மரத்தடியிலே நால்வரும் அமர்ந்து கொண்டனர். அப்பொழுது இறைவனைத்தான் வேண்ட வேண்டும் என்று ஒருவன் சொன்னான். சரி என்று சொல்லி மூவரும் இறைவனை வேண்டினர். அவர்கள் கையில் ஆளுக்கு ஒரு பொதி சோறு கிடைத்தது. இந்த சோறே எடுத்து வராதவன் பேசாமல் அமர்ந்திருந்தான். எனக்கு வடை பாயாசத்தோடு விருந்து வேண்டும் என்று சொன்னான். அவர் எதிரில் விருந்து வந்தது. தனித்தனியாய் அரங்குண்டு தள்ளாத போதையிலே தடுமாறி திறந்தவுடன் தளர்ந்த போட்டு கதவுண்டு தனித்தனியாய் அரங்குண்டு தள்ளாத போதையிலே தடுமாறி திறந்தவுடன் தளர்ந்த போட்டு கதவுண்டு திறந்தவர் யார் சொல்லுமடா திறமறிந்தோர் யார் தாண்டா திறந்தவர் யார் சொல்லுமடா திறமறிந்தோர் யார் தாண்டா திறமையினால் அதையாண்டு வென்றிடுவார் யார் தாண்டா திறமையினால் அதையாண்டு வென்றிடுவார் யார் தாண்டா பறவையிலே சிறை கொண்டு பார்வையிலே எழில் கூண்டு இளமையிலே துணை கூண்டு எல்லோர்க்கும் மனம் கூண்டு பறவையிலே சிறை கூண்டு பார்வையிலே எழில் கூண்டு இளமையிலே துணை கூண்டு எல்லோர்க்கும் மனம் கூண்டு உள் வருவார் வெளிச்செல்வார் உடல் வருவார் உட்கார்வார் உள் வருவார் வெளிச்செல்வார் உடன் வருவார் உட்கார்வார் எவரேனும் அறியாமல் உட்புகுந்து பதுங்கிடுவார் எவரேனும் அறியாமல் உட்புகுந்து பதுங்கிடுவார் உணவை
அதையும் முடித்துக்கொண்டு தொடர்ந்து ஊரை நோக்கி பயணம் செய்யும் போது மாலை வேளை நெருங்கியது. மாலை வேளை நெருங்கும் போது எங்காவது சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாமே என்று எல்லோரும் ஒரு மரத்தடியில் அமர்ந்தனர். படுத்து தூங்கினர். உணவே எடுத்து வராதவன் நன்கு தூங்கிவிட்டார். மற்ற மூவரும் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டனர். நாம் உணவை எடுத்து வந்தோம், பின்னர் சிவபெருமானிடம் கேட்டோம், ஆனால் இவன் எடுத்து வரவும் இல்லை, கேட்கவும் இல்லை. நாம் கேட்டோம், அவர் கொடுத்ததை உண்டோ, ஆனால் இவன் கேட்காமலே தான் விரும்பியதை பெற்றுக்கொண்டு உண்கிறானே, எப்படி இது சாத்தியமாகிறது என்று மூவரும் கலந்து பேசி கடைசியில் பார்த்தால் அந்த நான்காம் அவன் முதுகிலே ஒரு மூட்டை இருந்தது. எப்பவுமே அறியாத புது உருவில் வந்திடுவார், எல்லோர்க்கும் முதலாக அரியணையில் அமர்ந்திடுவார். எப்பவுமே அறியாத புது உருவில் வந்திடுவார், எல்லோர்க்கும் முதலாக அரியணையில் அமர்ந்திடுவார். ஏக்கங்கள் பல விதைப்பார் எப்போதோ பிடிபடுவார், ஏக்கங்கள் பல விதைப்பார் எப்போதோ பிடிபடுவார். அப்போதே கலவரத்தை கோட்டையிலே தொடங்கிடுவார், அப்போதே கலவரத்தை கோட்டையிலே தொடங்கிடுவார். குழப்பமில்லா நாளுண்டா, கூச்சலில்லா வாழ்வுண்டா, இருச்சலில்லா மனமுண்டா, இறைவனுக்கு அங்கிடமுண்டா. குழப்பமில்லா நாளுண்டா, கூச்சலில்லா வாழ்வுண்டா, இருச்சலில்லா மனமுண்டா, இறைவனுக்கு அங்கிடமுண்டா. விதியே நான் சொல்லுகிறேன், மதியால் நான் வென்றிடுவேன். விதியே நான் சொல்லுகின்றேன், மதியால் நான் வென்றிடுவேன். மதியே உன் ஆளானால் சதியை யார் வெல்வாரோ, மதியே உன் ஆளானால் சதியை யார் வெல்வாரோ. இவன் சுமந்து கொண்டே வருகிறான். இந்த மூட்டையில் தான் ஏதோ ரகசியம் இருக்கிறது. இந்த மூட்டை நம்மிடம் இருந்தால் அவனுக்கு கிடைப்பது போலவே நமக்கும் கிடைக்கும் என்று சொல்லி மூவருமாக சேர்ந்து அந்த மூட்டையை அவனிடத்தில் இருந்து பிரிக்கிறதுக்கும் பறிப்பதற்கும் முயற்சிக்கின்றனர். அவனுடைய கை கால்களை கட்டி போட்டுவிட்டு வாயிலே துணியை அடைத்துவிட்டு அந்த மூட்டையை எடுத்து வர முயல்கின்றனர். ஒருவரால் இருவரால் முடியவில்லை. மூட்டையை அவனிலிருந்து எடுக்கவே முடியவில்லை. மூவருமாக சேர்ந்து எப்படியோ ஒருவாறு பிரித்து விட்டோம் மூட்டையை என்று சொல்லி இழுத்துக்கொண்டு சில அடிகள் எடுத்து வைத்ததும் அந்த மூட்டை அவர்களிடமிருந்து தானே தப்பித்துக் கொண்டு வந்து மீண்டும் அவனுடைய முதுகிலே ஏறிக்கொள்கிறது. அதற்கு பின் வந்து எங்களை மன்னித்து விட வேண்டும் என அவனிடம் கேட்டுக்கொண்டு அவனை அவிழ்த்து விடுகின்றனர். அவன் மூட்டை இல்லாத போது எழுந்து நிற்கவே சிரமப்பட்டான். மூட்டை வந்ததும் எப்போதும் போல் உற்சாகமாக எழுந்து விட்டான். நால்வருமாக அடுத்த நாட்டை அடைகின்றனர். அதிசயமாய் கோட்டையினை சுத்தி செய்ய ஐந்தெழுத்தை சுதிலயமாய் தமிழாலே செலுத்திடுவோம் உள்ளே நாம். அதிசயமாய் கோட்டையினை சுத்தி செய்ய ஐந்தெழுத்தை சுதிலயமாய் தமிழாலே
செலுத்திடுவோம் உள்ளே நாம். எல்லோரும் அசந்திடுவார், எதிரிகள் தாம் கலங்கிடுவார். எல்லோரும் அசந்திடுவார், எதிரிகள் தாம் கலங்கிடுவார். நல்லோரே மகிழ்ந்திருப்பார், அல்லாதார் மறைந்திடுவார். நல்லோரே மகிழ்ந்திருப்பார், அல்லாதார் மறைந்திடுவார். அங்கே வழியிலே ஒரு வயலில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒருவரை பார்த்ததும் இந்த மூட்டையை சுமந்தவன் ஓடி சென்று மன்னர் பெருமானே என்று கால்களில் விழுகிறான். இந்த மூவரும் ஆச்சரியத்துடன் பார்க்கின்றனர். வயலிலே வேலை செய்து கொண்டிருக்கும் விவசாயியின் காலில் விழுந்து மன்னர் பெருமானே என்கிறானே அப்படி என்று. அதே போலத்தான் அந்த விவசாயியும், ஏனப்பா மன்னனை பார்க்கவா வந்தாய், என்னை பார்த்து மன்னர் பெருமானே என்று சொல்கிறாயே, ஆம் வா நான் உன்னை மன்னனிடம் அழைத்துச் செல்கிறேன் என்று அழைத்துச் செல்கிறார். நாங்களும் மன்னனை பார்க்கத்தான் வந்தோம் என்று இந்த மூவரும் கூறுகின்றனர். சரி நீங்களும் வாருங்கள் என்று அழைத்துச் செல்கிறார். அரண்மனையில் உள்ளே சென்றதும் தன்னுடைய விவசாயி கோலத்தை களைகிறார். அவன்தான் மன்னன். இவர்கள் மூவருக்கும் ஆச்சரியம், எப்படி இவன் இவர்தான் மன்னன் என்று கண்டுகொண்டான் என்று. எப்படியோ அவன் கொண்டு வந்த வேலையை மன்னனிடம் சொல்வதற்காக தான் எடுத்து வந்த ஓலையை கொடுத்தான். அதை வாங்கி பார்த்த மன்னன், நீ படைகளை அனுப்பும்படி கேட்டு ஓலை வாங்கி வந்திருக்கிறாய், நான் உங்கள் நாட்டின் மேல் படையெடுத்து வரப்போகிறார்கள் என்ற செய்தி தெரிந்தவுடனேயே எனது நண்பனான உங்களுடைய அரசனுக்கு படைகளை அனுப்பிவிட்டேன் அப்பா, அது இன்றோ நாளையோ உங்கள் நாட்டுக்கு போய் சேர்ந்து விடும் என்றான். ஆஹா, இவனுடைய வேலையே முடிந்து விட்டதே என்று மூவரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். நன்றி அரசே நன்றி என்று சொல்லி அவன் விடை பெற்றுக் கொண்டான். ஐயா என் கோட்டையில் உன் அருளாலே அமைதி வரும், மெய்யாய் வெண்ணீரணிந்து முதல்வா உன் பதம் பணிவேன். ஐயா என் கோட்டையில் உன் அருளாலே அமைதி வரும், மெய்யாய் வெண்ணீரணிந்து முதல்வா உன் பதம் பணிவேன். மையார் தட கண்களிலே தடுமாறும் நிலை மாறும், மையார் தட கண்களிலே தடுமாறும் நிலை மாறும். மணமாளும் மணக்கோட்டை அன்றே சிவமயமாகும், மணமாளும் மணக்கோட்டை அன்றே சிவமயமாகும். மற்ற மூவரிடமும் என்ன சொல்லி அனுப்பியிருந்தார் என்றால், மன்னன் இந்த நாட்டிலிருந்து சிறந்த ஓவியர்களையும் அழைத்து வரும்படி ஒருவனிடமும், சிறந்த சிற்பிகளை அழைத்து வரும்படி ஒருவரிடமும், சிறந்த நாட்டிய கலைஞரை அழைத்து வரும்படி ஒருவரிடமும் சொல்லியிருந்தார். அதை கேட்ட மன்னன், நீங்கள் அமைச்சரை சந்தியுங்கள், அவர் உங்களுக்கு உரியவர்களை காட்டுவார், அவர்களில் நீங்கள் சிறந்தவர்களை தேர்வு செய்து அழைத்துச் செல்லலாம் என்று சொல்கிறார். அதே போல போய் அமைச்சர்களை பார்த்தார்கள். அதில் சிறந்தவர்களை தேர்வு செய்யும்படி, நீங்களே பேசி தேர்வு செய்யும்படி பலரை அமைச்சர் அறிமுகப்படுத்திவிட்டார். இவர்களில் யாரை தேர்வு செய்வது என்று குழப்பம் வந்தது. ஆஹா, நாம் சிவபெருமானிடம் கேட்டபோது நமக்கு உணவு கிடைத்ததல்லவா, அதுபோல அவரிடம் கேட்டால் பதில் கிடைக்கும் என்று சொல்லி அவரை கேட்டார்கள். மிகவும் மிகவும் பக்தியோடு அமைதியாக நீண்ட நேரம் கேட்டார்கள். ஆனால் பதில் ஏதும் கிடைக்கவில்லை. கடைசியில் அவர்களே சிரமப்பட்டு அந்த வேலையை முடித்துச் சென்றார்கள். அரகர சிவ சொன்னாலே அது சிவனின் அரணாகும், ஆறுதல் என் நெஞ்சத்தில் குடியேறும் அமைதி வரும்.
ஹரஹர சிவ சொன்னாலே அது சிவனின் அரணாகும் ஆறுதல் என் நெஞ்சத்தில் குடியேறும் அமைதி வரும் கூடி நின்ற பேய்களெல்லாம் கோட்டை மதில் தாண்டிவிடும் கூடி நின்ற பேய்களெல்லாம் கோட்டை மதில் தாண்டிவிடும் கூட ஒரு புது பேயும் புகவஞ்சித்தான் ஒதுங்கும் கூட ஒரு புது பேயும் புகவஞ்சித்தான் ஒதுங்கும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் அந்த மூட்டையை சுமந்து வந்தவன் தான் சித்தமலமறந்து சிவமானவன். அவன் உள்ளே வெளிப்பட்ட ஊறி நின்று என்னுள் எழுவரஞ்சோதி என வெளிப்பட்ட அந்த சிவத்தைத்தான் நான் சிவமூட்டை என குறிப்பிட்டேன். அதை அவனிடமிருந்து யாராலும் பிரிக்க முடியாது. ஆனால் அந்த மூட்டையை சுமந்தவன் அருகில் இருக்கும் போது அந்த சிவானந்த பேருணர்வு மற்றவர்களுக்கும் பரவியது. அதனால்தான் அவர்கள் வழிபாடு செய்த போது அவர்களுக்கு வேண்டிய உணவு கிடைத்தது. ஆனால் சிறந்த கலைஞர்களை தேர்ந்தெடுத்து தரும்படி வழிபாடு செய்த போது சிவமூட்டையை சுமந்தவன் அருகில் இல்லாததால் அவர்களுடைய வழிபாடு நிறைவேறவில்லை. சிவபெருமான் அவர்களுக்கு வழியை காட்டவில்லை. அதேபோலத்தான் அந்த சிவமூட்டையை இழந்தால் அந்த சிவமூட்டை சுமந்தவனும் தன்னுடைய பலத்தை இழந்தவனாகி விடுகிறான் என்பதை அவன் மூட்டை இல்லாத போது எழுந்து நிற்கவே சிரமப்பட்ட சம்பவம் எடுத்து காட்டுகிறது. இதுபோல ஒவ்வொருவரும் அந்த சிவமூட்டையை சுமந்தவராக இருந்தால் சித்தமலம் அறந்து சிவமானவராக இருப்பார். அவனுடைய வேலை அவனுக்கு வேண்டியது கேட்காமலே கிடைத்தது. அவன் வந்த வேலை அவன் வருமுன்னரே நடந்துவிட்டது. இதுபோலத்தான் சிவபெருமான் சித்தமலம் அறந்து சிவமானவனை வழி நடத்தி செல்வார். அந்த சிவம் என்பது அவனோடு பொருந்தி இருந்து அவனை எல்லாம் வல்லவனாக ஆக்கி அவனுக்கு விரும்பியவாறு இன்புற வாழ வைத்து அவனை தன்னுடைய திருவடியிலும் சேர்த்துக் கொள்ளும். என் அரசன் கோட்டையடா எனது மன கோட்டையடா எனையாழ்வான் சிவன் என்றால் எனக்கேது கேட்டையடா என் அரசன் கோட்டையடா எனது மன கோட்டையடா எனையாழ்வான் சிவன் என்றால் எனக்கேது கோட்டையடா கேடொழிந்த கோட்டையடா சிவபுரத்து கோட்டையடா கேடொழிந்த கோட்டையடா சிவபுரத்து கோட்டையடா ஊரலரே அண்டாது உல்லாச கோட்டையடா ஊரலரே அண்டாது உல்லாச கோட்டையடா மனதெய்வை அவனடியில் மனதெய்வை அவனடியில் அவனடியே மருந்தாகும் அருமந்த விருந்தாகும்